இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் வீட்டில் இருக்கிற சின்னதாக ஒரு ஆர்ட் கேலரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்லேருந்து வரைஞ்சி வச்சுருந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து இது மாதிரி செவத்தில் ஒட்டி வச்சுருக்கேன். லைக் எப்படி நான் செலோ டேப் வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவிங் ஆன் டு திஸ், இது வந்து ஆக்சுவலி சும்மா வரைஞ்சது. ஆக்சுவலி நான் வந்து இந்த லேடி மட்டும்தான் வரைஞ்சேன். அண்ட் இது சரியாக வராததுனால நான் கச்சா முச்சான்னு ட்ரீஸ்லாம் போட்டு இதெல்லாம் சும்மா போட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் போட்டுட்டேன். ஆக்சுவலி இதுக்கு நான் வந்து ஃபுல்லாக செலோ டேப் போடலை. ஸோ இது வந்து அப்படியே தான் நான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜன்னலோ வாட் எவர் சம்திங். ஸோ இது எப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து நான் பெரிய செலோ டேப் இருக்குல்ல, ஸோ பெரிய செலோ டேப் வச்சு நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் நம்ம சின்ன வயசில் அந்த உடைப்போம்ல அந்த பபிள்ஸ், ஸோ ஏதாவது சேஃப்டியாக வரணும்னா ரேப் பண்ணி கொடுப்பாங்களே அந்த பபிள்ஸை கலெக்ட் பண்ணி, அந்த பேப்பர் பபிள்ஸ் லைக் பேப்பரியா பேப்பர் பபிள்ஸை கலெக்ட் பண்ணி நான் வந்து அதை வந்து லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீனை வச்சு நான் வந்து இது பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா அந்த பபிள்ஸ்? ஸோ பபிள் பேப்பர், நான் வந்து பபிள் பேப்பர் தான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி சொல்லிங்கன்னு தெரில. ஸோ அது வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இதை. மூவிங் ஆன் டு திஸ், இது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரீ. ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணேன்னா, நார்மல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் நான் வந்து பிங்க் கலர் போஸ்டர் கலர்ஸ் பிங்க் கலர் அண்ட் பிங்க் ஆரேஞ்ச் அண்ட் எல்லோ பிங்க் ஆரேஞ்ச் அண்ட் எல்லோ வச்சு நான் வந்து அதில் பெயிண்ட் பண்ணினேன். வாட்டர் போட்டு நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் ப்ரெஷ்ஷை வச்சு வாட்டர் இல்லாத பெயிண்ட் பிளாக் கலர் வாட்டர் டிப் பண்ணாமல் நான் அந்த ப்ரெஷ்ஷை மட்டுமே பெயிண்ட்டை மட்டுமே எடுத்து. ஸோ இது வந்து இது ஒரு ஷேடு, நான் இது நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஷேட் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஆர்ட். ஸோ இது என்ன ஆர்ட்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராயிங் கிளாஸ் போய் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச சீனரியே இதுதான். அதனால நான் வந்து அப்போதுலேருந்து எப்போ ஏதாவது வரைய சொன்னாலே நான் ஃபஸ்ட்டு இது தான் வரைவேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வரைஞ்ச உடனே எனக்கு இது மைண்டில் வந்துருச்சு. ஸோ சீனரி வரையணும் அப்படின்னு சொன்னாலே இதுதான், எப்பயுமே இதுதான் வரைவேன். ஸோ இங்கே போட்டில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரீஸ் இந்த கிராஸு, இது ஆக்சுவலி நான் எதில் பண்ணியிருக்கேன்னா ஆயில் பேஸ்டர் கிரையான்ஸில் பண்ணியிருக்கேன். நான் வந்து உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக க்ரையான்ஸ் வச்சு அடிப்போம்ல அது மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக பிளாக் கலர் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து இதெல்லாம் நான் பென்சிலை வச்சு பண்ணேன். அண்டு மற்றது இதெல்லாமே நான் வந்து ஆர்ட் டூலை வச்சு பண்ணியிருக்கேன், டூல்ஸை வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் என்னோடய சிக்னேச்சர் போட்டிருக்கேன். ஸோ திஸ் மை சிக்னேச்சர். ஸோ இங்கேயும் ஒரு சிக்னேச்சர் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு போனோன்னா இது வந்து எப்பயோ வரைஞ்சது. இது வந்து சும்மா நார்மலாக ஒரு சீனரி, இந்த பிக்சர் மட்டும்தான் நான் எனக்கு நல்லா வந்தது. அதுக்கப்புறம் இதுவும் சும்மா ஏதோ போட்டு விட்டேன். ஸோ ஓகே என்னமோ இது. ஆக்சுவலி என்னென்னா, ஃபோன் பார்த்துட்ருக்குற மாதிரி, அந்த கேர்ள் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்க மாதிரி. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது அது என்னன்னே தெரியாது, நான் இப்போ சொன்னதுனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து அந்த பேஸில். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண பென்சில் ஸ்கெட்ச். ஸோ நெட் பார்த்து தான் வரைஞ்சேன் இதை. இது வந்து ஆக்சுவலி இந்த சீஸ் வந்து எனக்கு அப்போ ஒழுங்காக வரல, அப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எனக்கு. ஸோ இந்த சீயோட அலைலாம் எனக்கு ஒழுங்காக வரல, பர்ஃபெக்டாக வரல. பட் இந்த ட்ரீ, எனக்கு இந்த ட்ரீயோட ட்ரங்க் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் இந்த சேர் தான் எனக்கு இருக்கிறதுலே அல்டிமேட் அந்த சேர் தான். ஸோ அது அப்படியே செம்மையாக இருக்கும் அந்த சேரு. நெக்ஸ்ட் வந்து இது ஆப்வியஸ்லி நான் வந்து நெட்டை பார்த்து தான் வரைஞ்சேன். அண்ட் இது வந்து ஆயில் பேஸ்டர் கலரிங்ஸ். ஸோ இதில் வந்து நான் பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ட்ரீஸ் தான் போட்டிருந்தாங்க, நான் வந்து இதில் நிறைய ட்ரீஸ் போட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த கோடு கோடாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நான் நார்மல் செல்லோ டேப்பை வச்சு பண்ணியிருக்கேன். இந்த திக் சைஸ் செல்லோ டேப் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஒட்டி இருக்கிறதுனால எனக்கு ஒழுங்காக ஒட்ட வராததுனால அப்படி வந்திருக்கு. ஸோ அதை எதுவும் கேர் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலி நான் நெட்டை பார்த்து தான் பண்ணேன். இது வந்து பிங்க் கலரில் கலர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, நான் வந்து ஆயில் பேஸ்டர்ஸில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சும்மா ரெட்டு ஆரஞ்சு பிங்க் ஒயிட் அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ப்ரௌனை நம்ம தொடரதே இல்லையே, பீச்சும் ப்ரௌனும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ப்ரௌனை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனை வச்சு பண்ணேன். ஸோ ப்ரௌனும் பீச்சும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனும் பீச்சும் மிக்ஸ் பண்ணி நடுவில் வந்து ஒயிட்டாக இருக்கும் சுற்றி அப்படியே பீச் கண்டினியூ பண்ணி அப்படியே ப்ரௌனில் தான் வரும். அண்ட் பேர்ட்ஸ் வந்து நான் கலர் பென்சிலால் தான் பிளாக் கலர் கலர் பென்சிலில் தான் வரைஞ்சேன். அண்ட் இது வந்து அதான் நான் சொன்னேன்ல அந்த பிங்க் கலர் ட்ரீ. ஸோ இந்த ட்ரீ தான் நான் 1, 2, and 3 ஸோ மூணு வாட்டி வரைஞ்சி வச்சுருக்கேன். வை பிகாஸ் நான் மூணு கலர் ஷேடில் எந்த கலரில் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நடுவில் நான் பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சுலாம் இது பண்ணியிருக்கேன். இங்கே இதெல்லாம் நான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு சும்மா டாட் பண்ணுது. இது ஆக்சுவலி நான் கீழெலாம் எதுவும் போடலை, பட் இதில் வந்து நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா வந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, வாலில் ஒட்டும் போது அந்த செல்லோ டேப் வந்து கொஞ்சம் ஒர்க் எப்படி சொல்கிறது ஆடி வந்துருச்சு. அண்டு இது
இது வந்து அப்போ டிக்டாக்ல ஃபேமஸாக இருந்தது. டிக்டாக்ல 30 மினிட்ஸில் சாரி 30 செகண்ட்ஸில் வந்து அவங்க ட்ரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். இதெல்லாம் வந்து பட்ஸ் வச்சு அவங்க பண்ணாங்க, எனக்கு வந்து பட்ஸ் வச்சு வரல. ஸோ நான் வந்து அந்த நான் இந்த இது பண்ணல, இது இந்த பேப்பரில் நான் அந்த பபிள் பேப்பரில் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் ப்ரஷோட பின்னாடி டிப் இருக்குல்ல அந்த டிப்பு வச்சு நான் அந்த குட்டி குட்டி டாட்ஸ்லாம் வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தெரியுதா இந்த குட்டி குட்டி டாட்ஸ்லாம், இந்த குட்டி குட்டி டாட்ஸ்லாம் நான் பெயிண்ட் ப்ரஷோட பின்னாடி பேக் சைடில் வச்சு பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் தான் நான் செலோ டேப் வச்சு ஒட்டியிருக்கேன், இதுக்கப்புறம் நான் ஒட்டலை, ஏன்னா செலோ டேப் காலி ஆயிடுச்சு வாங்கணும். ஸோ இது வரைக்கும் நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ரெட்டு ஆரஞ்சு சாஃப்ரான், மூணு கலர் ரெட் ஆரஞ்சு அண்ட் சாஃப்ரான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரீ. ஸோ இது வந்து க்ரீன் ஷேட் ட்ரீ. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், அந்த ப்ரௌன் கலர் மாதிரி தான், க்ரீனை நம்ம யூஸே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி டார்க் அண்ட் லைட் க்ரீன் மேட்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அப்படி யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ட்ரீ வந்து சும்மா வரைஞ்சது, அது எப்படியோ வந்திருக்கா அதை கண்டுக்காரிங்க. அண்ட் இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருந்தது, லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் மிக்ஸ் ஆகிற ஷேட் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் அதை கண்டினியூ பண்ணால் இது இது வந்து நான் வந்து போஸ்டல் கலர்ஸால் தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணேன். இது வந்து போஸ்டல் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணது, இது வந்து அக்ரிலிக் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணேன். இது மற்றது எல்லாமே நான் ஆயில் பேஸில் கலர் பண்ணேன். இது எல்லாமே ஆயில் பேஸில் தான் கலர் பண்ணேன். இது அக்ரிலிக்கு, இது போஸ்டல். போஸ்டல் கலர்ஸில் வந்து எனக்கு வந்து மிக்ஸ் ஆகும்போது பிங்க்கும், எனக்கு போஸ்டல் கலர்ஸில் இந்த பிங்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ சரி ஓகே இதுவும் மிக்ஸ் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுக்காக நான் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ எப்படியோ வாட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பெரிய செலோ டேப் இருக்குல்ல, அந்த செலோ டேப் வச்சு தான் நான் இந்த மார்க் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த கேர்ள் வரைஞ்சேன். ஸோ இந்த டாட்ஸ்லாம் எப்படி வரைஞ்சேனா, ஆக்சுவலி நான் என்னென்னா சும்மா நார்மல் டாட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. நான் வந்து ப்ரெஷ், என்னோடய ப்ரெஷ்ஷு எப்படி சொல்கிறது, என்னோடய ப்ரெஷ் வந்து ஒரு ஃபோர் ஹேர்ஸ் தான் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷில். ஸோ ரொம்ப மெலீஸான ப்ரெஷ்ஷு. அந்த ப்ரெஷ்ஷில் நான் பெயிண்ட் டிப் பண்ணி இப்படி வச்சோடனே எனக்கு ரெண்டு டாட் வந்தது. என்னென்னா அந்த ப்ரெஷ், இது வந்து அந்த ப்ரெஷ்ஷு, கீழே இருக்கிறது வந்து அந்த ப்ரெஷ்ஷோட சில்வர் பாயிண்ட் இருக்குல்ல, ப்ரெஷ்ஷோட சில்வர் பாயிண்ட்டு அதுவும் வந்துருச்சு. சரி ஓகே இதுவும் நல்லாயிருக்கே, மிஸ்டர் பீனில் வர டிசைன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரெண்டு ரெண்டு டாட்டாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான் இந்த ரெண்டு டாட்டு. ஆக்சுவலி இங்கெல்லாம் வைக்கல. ஆக்சுவலி இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திடீர்னு நடுவில் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்குது. ஸோ சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து வரைஞ்சதெல்லாம் ஒட்டியிருக்கேன், சிலது ஒட்டியிருக்கேன், சிலது வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் ஃப்ரேம் போட்டு ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் சும்மா ஒட்டிட்டு அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா ஒட்டியிருக்கேன். இது வந்து நம்ம வரைஞ்ச சிண்ட்ரெல்லா, அண்ட் இது வந்து டொரேமான் அண்ட் டொரேமி, அண்ட் திஸ் இஸ் டோரா, அண்ட் திஸ் இஸ் பென்சில் ஸ்கெட்சிங். அண்ட் இது இன்னொன்று காமிக்கிறேன் உங்களுக்கு, இது வந்து நான் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி வரைஞ்சது. ஸோ இதான் ஃபஸ்ட்டு இந்த செவத்துலேயே வரைஞ்சது. ஜூம் பண்ணி இதில் கருத்துலாம் எழுதியிருப்பேன். ஆக்சுவலி இதெல்லாம் சும்மா தான் எழுதுனேன் அந்த நேரத்தில், பிகாஸ் ஒரு கேர்ள் மட்டும் நின்றுட்டு இருக்கா என்ன எழுத முடியும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே பாருங்க என்னோடய ஆர்ட் கேலரி. ஸோ இதில் பார்க்கும்போது அந்த பிங்க் கலர் மட்டும் செம்மையாக இருக்கும், அந்த பிரைட்டாக தெரியும் அந்த பிங்க் கலர் மட்டும், அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிங்க் கலரு. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இவ்வளோதான் என்னோடய ஆர்ட் கேலரி. அழகான பிக்சர்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் வந்து அதெல்லாம் ஃப்ரேம் போட போகிறேன். ஸோ ஃப்ரேம் போடுறதுக்காக அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கீழெலாம் அவ்வளோ அழகாக இருக்காது, சாரி ஃபார் தேட். அண்டு இப்படி தான் நான் ஒட்டியிருக்கேன். மேலே வந்து டியூப் லைட் இருக்கா, அதனால தான் உங்களுக்கு வந்து லைட் தெரியுது, சாரி ஃபார் தேட். அண்ட் தட்ஸ் ஆல், தேங்க்யூ, ஹாப்பி டேஸ், பாய் பாய்.